ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பர் ஃபுட்டுனே சொல்லலாம். இதை டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு அவ்வளோ சூப்பரான ஒரு ஃபுட்டு. இது நம்மளுக்கு வந்து நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியாதுங்க. இந்த சக்கரைவள்ளி கிழங்கில் அவ்வளோ நிறைய ஃபைபர் கண்டென்ட் வந்து இதில் இருக்குது. கிளைசிமிக் இண்டெக்ஸ் இதில் வந்து ரொம்ப கம்மி. நம்ம வந்து இதை வேக வச்சு சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு தேவையான நிறைய நல்ல விஷயம் இந்த சக்கரைவள்ளி கிழங்கில் இருக்குது. சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே இதை சாப்பிடலாம். டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு இது வந்து ரொம்ப நல்லது. இதில் வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து இதில் வந்து ரொம்ப கம்மி. அதனால் தைரியமாக இதை நம்ம சாப்பிடலாம். நிறைய ரிசர்ச் வந்து இது சொல்லுது. நீங்கள் வந்து கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும் அவ்வளோ நிறைய நல்ல விஷயம் இருக்கிறதுங்க. இது கண்டிப்பாக வாரத்தில் ஒரு 2-3 நாளுக்கு அது கண்டிப்பாக இதை வந்து ஒரு வேளை சாப்பாடில் சேர்த்துக்கோங்க. நைட்டு நம்ம டின்னராக கூட இதை நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சக்கரைவள்ளி கிழங்க நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதில் வந்து மண் எல்லாம் தூசியெல்லாம் இருக்கும். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. 2 டைப்பான கிழங்கு இருக்குதுங்க சக்கரைவள்ளி கிழங்கு. இந்த மாதிரி பிங்க் கலர்லேயும் இருக்குது, ஒரு மாதிரி எல்லோ கலர்லேயும் வரும். இந்த பிங்க் கலர் தான் ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான கிழங்குன்னா உங்களுக்கு வந்து லைட்டாக ஒரு மாதிரி வெள்ளை கலரில் கரை மாதிரி வரும். இப்போ வந்து ஸ்டீமரில் வச்சு நம்ம ஆவியில் வச்சு தான் வேக வைக்க போகிறோம். இதை நம்ம தண்ணியில் போட்டு பாயில் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஆவியில் வச்சு வேக வைக்கிறது தான் இதுக்கு வந்து ரொம்ப நல்லது. அதே மாதிரியே உங்களுக்கு வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து இதில் கம்மியாகிடும்னா அது வந்து உங்கள் குக்கிங் டைம் வந்து ரொம்ப முக்கியம். எவ்வளோ கூட நம்ம டைம் எடுத்து குக் பண்ணுறோமோ, இதை வேக வைக்கிறோமோ, அந்த அளவுக்கு கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கம்மியாகும். 8 நிமிஷத்துக்கும் வேக வைக்கலாம், 20 நிமிஷம் வரையும் வேக வைக்கலாம். மேக்ஸிமம் வேக வைக்க பாருங்கள். அப்போ தான் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் இதில் வந்து கம்மியாக வரும். இப்போ நான் ஒரு ஸ்டீமரில் அடியில் தண்ணி வச்சு மேலே இந்த கிழங்கை வச்சு வேக வச்சுக்கிறேன். இதுக்கு இப்போ வந்து நம்ம ஒரு சட்னி பண்ணிக்கலாம். சட்னிக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம் நீங்கள் வந்து எத்தனை பேர் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு 2 பேருக்கு அளவு. கொஞ்சம் பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சம் சின்ன பீஸ் புளி இதனையும் எடுத்துக்கோங்க. அப்புறம் இதை இப்போ நம்ம ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய் போட்டுட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதோட சேர்த்து சின்ன பீஸ் புளி இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். இதை போட்டுட்டு லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து 10 டீ ஸ்பூன் லாஸ்ட்டில் கூட சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நிறைய சேர்த்துற வேண்டாம். இதை வந்து லைட்டாக ஒரு மாதிரி குறை குறைன்னு தான் அரைச்செடுக்கணும். லைட்டாக பல்ஸ் மோடில் போட்டு அடிங்க. அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி குறை குறைன்னு தான் அரைச்செடுத்துக்கணும். அதே மாதிரியே இந்த சின்ன வெங்காயம் வந்து பச்சையாக சாப்பிட்டோன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. முக்கியமாக சுகர் பேஷண்ட்ஸ்க்கு அவ்வளோ நல்லது. சின்ன வெங்காயம் ஒரு 5-6 சின்ன வெங்காயம் டெய்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லதுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம அரைச்செடுத்தாச்சு, அவ்வளோதான். இதை வந்து ஒரு சின்ன பவுலில் மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜார்லேருந்து மாற்றிக்கோங்க. இந்த சட்னி வந்து செம்ம டேஸ்டியாக இருக்கும். பச்சையாக வெங்காயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஆனால் அவ்வளோ ஒரு தடவை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்குமே அவ்வளோ பிடிக்கும். அடுத்ததாக இப்போ நம்ம சேர்க்க போகிறது தேங்காய் எண்ணெய். கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணும். 2 டேபிள் ஸ்பூனுக்கு பச்சை தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். வேறு எந்த எண்ணெய் சேர்த்திங்கனாலும் இந்த சட்னி வந்து இந்த டேஸ்ட் வராது. கண்டிப்பாக இந்த பச்சை தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. நல்ல சுத்தமான தேங்காய் எண்ணெய் சேர்க்க பாருங்கள். இப்போ வந்து உப்பு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு வேணும்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், 2 நிமிஷத்தில் நம்ம சட்னி ரெடி ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சக்கரைவள்ளி கிழங்கு வந்து வேக வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்காக ஒரு ஃபோக்கை வச்சு இந்த மாதிரி குத்தி பாருங்கள். அது வந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை வந்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. சிம்பிளான ரெசிபி, ஈஸியான ரெசிபி, டக்குன்னு பண்ணிடலாம். சூப்பரான ஒரு டின்னரும் கூட இது. குழந்தைங்களுக்கு இது ரொம்ப 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 நல்லது. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு 2 நாளாச்சும் இது உங்களுக்கு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக சாப்பிடுங்க. அவ்வளோ ஹெல்த்தி. அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். இது மட்டும் உங்களுக்கு வந்து பத்தாது, வயிறு ஃபுல்லாகாது அப்படின்னு தோணிச்சுன்னா இது கூட சேர்த்து 2 அவிச்ச முட்டை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 1 கிலோ கிழங்குக்கு கூடி போனால் ஒரு 50 ரூபாய் அவ்வளோதாங்க இருக்கும். 50-60 ரூபாயிலேருந்து தான் இருக்கும். விலையுமே ரொம்ப கம்மி தான்.
நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு ஃபுட் இது. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு தோணிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. அப்போது எல்லோரும் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ரீத்தூஸ் மெனு தமிழ். இனி நாளைக்கு நல்ல ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.